நமஸ்காரம். வரம் பெற்றோம், ரிஷிகள் முனிவர்கள் வரம் கொடுத்தனர், தேவர்கள் எல்லாம் அவர்களை குறித்து தவம் புரிந்தால் வரம் கொடுப்பார்கள். வரம் என்பதை போல் நேர் எதிராக சாபம் என்றும் தெரியும். துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தார், அப்படியே முனிவர்கள் எல்லாம் கோபப்பட்டு சாபம் கொடுப்பார்கள். தசரத மகாராஜாவுக்கே ஒரு ரிஷியினுடைய சாபம் இருந்தது. பரீட்சித்து 7 நாட்களில் பாம்பு கடித்து இறப்பான் என்று முனிவர் சாபமிட்டார். இதுபோல் சாபம் சாபம்ங்கிற சொல்லும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, அதெல்லாம் ஏதோ புராண காலத்தில் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் அப்படி இருக்கும். நாம் இருப்பது கலியுகத்தில். நமக்கு யார் சாபம் கொடுக்க போகிறார்கள்? மேலும் நாம் அப்படி ஒன்றும் செய்யவே இல்லையே. கொடுப்பவருக்கும் சாபம் கொடுக்கிற அளவுக்கு சக்தி இருப்பதாக தெரியவில்லை. பெற வேண்டிய நாமும் அப்படி என்ன குற்றம் செய்திருக்கிறோம், அதுக்கு சாபம் உண்டா என்று கூட தெரியாத நிலையில் இருக்கிறோம். சரி, நிம்மதியாக மூச்சு விடலாம். கலியுகத்தில் அப்ப சாபமே இராது. இப்படி சொல்லலாமா என்றால் சொல்லலாம் தான். ஆனால் ஆண்டாளுடைய திருப்பாவையில் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்ன 22வது பாசுரத்தில் பாடுகிறாள் திருப்பாவையில். அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து. பகவானே, உன்னுடைய கண்களாலே என்னை கடாட்சிக்க வேண்டும், உன்னுடைய திருக்கண் பார்வை என் பெயரில் படுமானால் எங்கள் சாபம் எல்லாம் அழியும். இது பாடியிருக்கிறது ஆண்டாள். ஆண்டாள் இருந்தது கலியுகத்தில் தான். அவள் பாடியது எடைச்சி பாவனையில், அவர்கள் இருந்தது கண்ணன் வாழ்ந்த காலத்தில், அது துவாபர யுகம். ஆனாலும் பாடி ஆண்டாள் இருந்தது கலியுகம். அப்ப கலியுகத்திலே சாபங்கள் உண்டா? சில சமயம் ஜோசியர்களை அணுகிய போது பித்ருசாபம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய பித்ருக்களே, முப்பாட்டன் முப்பாட்டி, பாட்டன் பூட்டன், இப்படி இருக்கிறவர்கள் தான் பிதற்கள். இன்னும் முற்பட்டவர்களும், அவர்களில் யாரோ ஒருத்தர் சபித்திருக்கிறார். ஓஹோ, அப்போ கலியுகத்திலும் இது தவிர்க்க முடியாது போல இருக்கிறதே. சாபம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோம்னு தோணும். நாம் ஏதோ குற்றம் செய்கிறோம், அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அதை உறுதிப்படுத்தும் உரை சொல்லுதான் சாபம். அதாவது சாபமிட்டார்கள் என்றால் அது கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும், பட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால்தான் அது சாபம்னு சொல்லுகிறோம். யாரோ ஒருத்தர் அபிப்பிராயம் சொல்லுகிறார்னா நடந்துதான் தீரும்ங்கிறது இல்லை. ஆனால் சாபம் என்று சொல்லிவிட்டால் நடந்தே தீரும், அதை பட்டுத்தான் ஆக வேண்டும். இதை கலியுகத்தில் ஒரு ரிஷி கொடுத்தால்தான் சாபம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் என்னென்ன கர்மங்களை செய்திருக்கிறோமோ அதில் மிகவும் தீயதாக இருக்குமானால் அதன் பயனையும் பலத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் புத்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதயிரபி என்று சொல்லுவர். எத்தனை 1000 ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் நாம் செய்த கர்மத்தின் பலனை அனுபவிக்காமல் அது தொலையாது, அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதனால் நம் கர்மங்கள் தீய கர்மங்களையே சாபங்கிற சொல்லால் சொல்லலாம். முனிவர் கொடுத்தால்தான், தேவன் கொடுத்தால்தான் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நாமே பண்ணியிருக்கிறோம், அதன் பலனே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது உறுதியாக நடக்கும் என்று இருந்தாலே சாபம் தானே. ஆண்டாள் வேண்டிக் கொள்வது, எந்த சாபம் எப்போது பெற்றோம் எதுவும் எனக்கு தெரியாது. ராவணனாவது இந்த சாபத்தை இன்னாரிடத்தில் பெற்றான் தெரியும், நமக்கு அப்படி எதுவும் தெரியவும் தெரியாது. நாம் ஏதேதோ கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம், அதற்கெல்லாம் எப்போது தண்டனை தெரியாது.
அதனால் இந்த மொத்த சாபங்களாக ஒரே அடியாக போக வேண்டும் என்றால் பெருமானுடைய கட்டாட்சம், குருவாயூர், திருவனந்தபுரம், காலையில 3 மணி 3.5 மணிக்கு போய் விஸ்வரூபத்தில் நிற்போம், நிர்மால்ய சேவை, கதவு திறந்தவுடன் பெருமானுடைய முதல் கட்டாட்சம் நம்ம பேரில் படும், அதுவே நமக்கு இருக்கிற சாபங்களை எல்லாம் தொலைக்கும். சரி, அப்ப அன்னன்னைக்கு தப்பு செய்து விட்டு அன்னன்னைக்கு கோயிலுக்கு போய் பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்று விட்டால் அன்றன்றைக்கு சாபங்கள் தொலைந்து கொண்டே இருக்குமா? கண்டிப்பா தொலையும். ஆனால் அவர் ஒன்றும் அசடு அல்ல. இப்படியுமா நம்ம ஏமாற்றி விட முடியும்? தவறு என்று இருந்தால் அதை திருத்திக் கொண்டால் கண்டிப்பாக மன்னித்து விடுவார். அதனால் கட்டாட்சத்தை பெற்று சாபங்களை தொலைத்துக் கொண்டு அதற்கப்புறம் சாபங்களை பண்ணாமல் இருக்க வேண்டும், தீய செயல்களை புரியாமல் இருக்க வேண்டும். அதிலும் அறியாமல் செய்தது கூட மன்னிக்கப்படும். அறிந்து செய்வது, தெரிந்தே பிடிவாதமாக செய்வது கண்டிப்பா மறுபடியும் சாபத்தில் தான் போய் முடியும். அதனால் சாபம் என்றால் என்னன்னு தெரிந்து கொண்டோம். அதை போக்கும் வழி பெருமானுடைய திருக்கண் நோக்கு கட்டாட்சம்.